வணக்கம். இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க. புடலங்காய் பாருங்கள், ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, சின்னதாக ஒரு தக்காளி, தாளிப்புக்கு வந்து உளுந்து பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனுக்கு கம்மி, ஒரு பிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, குறைவாக போட்டிருக்கேன். தேங்காய் துருவல் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. இது எப்படி செய்முறைங்கிறத இப்போ பார்த்துக்கோங்க. கடாய் வச்சு ஆயில் ஊற்றுக்குங்க. இப்போ தாளிப்புக்கு கொடுத்த கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கடுகு நல்லா வந்துட்டுங்க, உளுந்து சவக்கட்டும். லைட்டாக சவுண்ட் எடுத்து இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டதும் இந்த தக்காளியும் சேர்த்து தக்காளி வெங்காயம் போட்டதும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் தக்காளி வெங்காயம் சேர்த்து பார்த்ததான் வரும். பாதி உப்பு போட்டுக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மீதி இருக்கிற உப்பு இதெல்லாத்தையும் போட்டு வெட்டி வச்சு பண்ணலாங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் இது ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வைப்போம். இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா வெயிட் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் பருங்க விட்டு வச்சு காய் நம்ம வெந்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே திங்கி விடுங்க. தட்டு போட்டு மூட வேணா. இந்த தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. பக்கம் பொரியல் ரெடியாகிடுச்சிங்க. புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு நான் தேங்காய் துருவல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் புடலங்காய் கூட இப்போ தேங்காய் துருவலுக்கு பதிலாக கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அது வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you.